கினிய தனுசு ராசி நேயர்களே குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கார் கேது பகவான் உங்கள் ராசியில் இருக்கார் அப்போ ராசி அதிபதி ராசியில் அதுவும் கேதுவுடன் இணைந்திருப்பது புதிய ஞானத்தை புதிய உத்வேகத்தை புதிய யோகத்தை புது விதமான சிந்தனையை தரக்கூடிய அமைப்பில் உங்கள் ராசி இருக்குது உங்களுக்கு புதிய புதிய சிந்தனைகள் புதிய எண்ணங்கள் இவையெல்லாம் உங்களை வளப்படுத்தக்கூடிய விதமாக இருந்தாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வைங்க பொதுவாகவே குருவும் கேதுவும் இணைந்து உங்கள் ராசியில் அமைந்திருப்பதனால ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி பலம் பெற்ற நிலையில் இருப்பதனால தொட்டக்காரியம் தொடங்கும் எடுத்த செயல்கள் அத்தனையும் நிறைவேறும் உங்களுடைய புதிய திட்டங்கள் நிச்சயமாக நிறைவேறக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் இருந்தாலும் உங்கள் திட்டத்தில் பற்றிய மறுப்பு பரிசீலனை என்பது அவசியமாகும் எதுக்கு அதான் சரியாயிரும் அப்படிங்கிறியா அப்புறம் எதுக்கு மறுப்பு அரசீலனை பண்ணணும் அப்படின்னு உங்க மனதில் எழுதக்கூடிய கேள்வி எனக்கு புரிந்தாலும் நீங்கள் இதை கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும் எப்போவுமே ஒரு திட்டம் தீட்டுதலில் ஏற்படக்கூடிய சரிபார்ப்பு அப்படிங்கிற இடத்துல வச்சு பார்க்கும்போது உங்களுடைய திட்டத்தில் தோல்வியடைவதற்குண்டான சில வாய்ப்புகளும் இருப்பதாக கிரக நிலையில் குறிகாட்டுவதனால் தனுசு ராசிக்காரர்கள் தங்களுடைய திட்டமிட்ட செயல்களை மறுபரிசீலனை செய்து சீர்திருத்த வேண்டிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு அதை வைத்து தான் நான் கூறுகிறேன் உங்களுடைய திட்டம் வெற்றி பெற வேண்டுமானால் மீண்டும் அதை பரிசோதனை செய்யுங்கள் பரிசீலனை செய்யுங்கள் இப்பொழுது புதிய ஒரு மாற்ற சிந்தனையை உங்களுக்குள்ளே ஏற்படுவதை நீங்கள் உணர்வீர்கள் இந்த உணர்தல் உங்களை மேலும் எளிமையாக வெற்றி பெறக்கூடிய மனிதராக மாற்றும் தனுசு ராசியில் இருப்பவர்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளை காண்பிப்பதால் சொத்து விஷயங்களில் இந்த வாரம் எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அல்லது அது தொடர்புடைய மனிதர்களை சந்திக்காமலாவது இருங்கள் சொத்து வகையில் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாரமாக இருப்பதனால் அதை அவாய்ட் பண்ணுங்கள் அதே வேளையில் சில தனுசு ராசிக்காரர்களுக்கு இரவு நேரம் தூக்கம் என்பது வராமல் தவிப்பீங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய விழி ராசிகளில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் பகலில் உறக்கமும் இரவில் விழிப்பும் அடையக்கூடிய அந்த சனி பகவானுடைய தாக்கம் இரவில் தூக்கம் வராமல் தவிப்பீங்க அந்த நேரத்தை தூக்கம் வரலைன்னா கவலைப்படாதீங்க தூக்கம் வர்றதுக்காக ஏதாவது படிங்க ஏதாவது விஷயங்களை கேளுங்கள் ரசியுங்கள் இரவில் சிந்தியுங்கள் இரவில் எழுதுங்கள் இரவில் படியுங்கள் இந்த தூக்கம் தன்னபோல மாறி உங்களுக்கு வந்துடும் முடியலேன்னு கவலைப்படுற விட அந்த விழிப்பாடு நேரத்தில் எந்த காரியத்தையாவது நீங்கள் நினைத்து வைத்திருக்கக்கூடிய காரிய தொடர்பான விஷயங்களை சரிபார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நல்ல பலனை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளினுடைய வார்த்தைகளை சரியாக புரிந்து கொண்டு செயல்படுங்கள் அவசரத்தில் கேட்டு அவசரத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்சு அது வீணாக போகாமல் தடுக்க வேண்டியது உங்களுடைய கடமையாக நினைங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் நல்ல அவங்களுக்கெல்லாம் மனப்பாடம் பண்ணுறதுக்கு உண்டான சிந்தனையை ஆற்றல்கள் நிறையா இருக்கும் ஞான உங்கள் ராசியில் இருப்பதால் உங்களுக்கு திடீர்னு ஞான உதயம் அந்த மாதிரி திடீர்னு படிக்க ஆரம்பிச்சிருவீங்க புதுசு புதுசாக நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்குண்டான வாரமாக இந்த வாரம் இருக்கும் அது ஆண்களுக்கும் அதே பலனை சொல்லலாம் அதே உத்தியோகத்தில் வேலை தேடக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு அல்லது வேறு வேலையிலிருந்து வெளியே திடீர்னு சொல்லிக்கொள்ளாமல் வெளியே வந்த உங்களுக்கும் இந்த வாரம் புதிய வேலை வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய வாரமாக உங்களுக்கு தனுசு ராசிக்கு இருப்பதுனால் நல்லா உற்சாகத்தோடு போங்க வாங்க செயல்படுங்கள் சக்ஸஸாக வேலையை கையில் வாங்கிக்கோங்க சரியா தனுசு ராசிக்காரர்களுக்கான இந்த வார பரிகாரங்கள் இந்த வாரம் நீங்கள் ரெண்டு விதமான பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும் ஒன்று ஜீவ சமாதி உள்ள கோயில்களுக்கு போயிட்டு வரணும் நீங்கள் எப்பொழுதும் உணவில் கொண்டக்கடலைன்னு சொல்லக்கூடிய சுண்டக்கடலை தினசரி உணவில் சேர்த்து கொண்டு வாருங்கள் ஏதாவது ஒரு வகையில் ஒரு நாள் பொரியல் ஒரு நாள் கூட்டு ஒரு நாள் சாம்பார் ஒரு நாள் குழம்புல போட்டு வச்சு ஏதாவது ஒரு வகையில் சுண்டலை இந்த வாரம் முழுக்க சே சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய நினைவில் நிற்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் நண்பர்களே வாழ்த்துக்கள் இனிய மகர ராசி நேர்களே இது மகரத்துக்கு உண்டான வாரம் ஏன்னா இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் கால போராட்டத்திற்கு பிறகு இந்த வாரம் சாதிக்கக்கூடிய வாரமாக உங்களுக்கு அமைய இருப்பதால் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் நீண்ட கால போராட்டத்தின் விளைவாக அப்படின்னு எடுத்துக்காமல் நீண்டகால போராட்டத்திற்கு உண்டான வழியாக அல்லது அதனுடைய வெற்றியாக இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது மகர் ராசியை பொறுத்த வரையில் இதுவா அதுவா எது எப்படின்னு மேலே கீழே எல்லா அஷ்ட திசைகளும் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருந்த ஒரு காரணத்தினால் எல்லாமே நடக்கிற மாதிரி இருந்து நடக்காமல் போய்கிட்டே இருக்கும் செயல்படுற மாதிரி இருந்து செயல்படாமல் போய்கிட்டு இருக்கும் காசாகிறது ஊரா காசாகாமல் இருக்கும் எதாவது விற்கணாலும் விற்க முடியாது வாங்கினாலும் வாங்க முடியாது இல்லை ஒரு பேச்சுவார்த்தை மூலியமாக செயல்படுத்தணும்னா அந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியாகும் அல்லது உற்ற உறவினர்கள் பகையாவர்கள் இப்படியே ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனைகள் பல பிரச்சனைகளில் சிக்கி தவித்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மகத்தான மகரமாக மாறப்போகிறீங்க அந்த அமைப்பை இந்த வாரம் கிரகங்கள் உங்களுக்கு சிறப்பாக எடுத்து காமிப்பதால் எல்லாமே கூடி வந்து எல்லாமே சக்ஸஸாக நிறைவேறுவதற்குண்டான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருப்பதனால தொடர் வெற்றியை அடையக்கூடிய ராசிக்காரர்களாக நீங்கள் இந்த வாரம் செயல்படுவீங்க அரசியலில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரம் உங்களுடைய அரசியல் பயணம் அரசியல் தொடர்பு அரசியலில் இறங்குதல் போன்ற விஷயங்கள் இந்த வாரம் இறங்க ஜெயிச்சிருவீங்க அதே வேளையில் நீங்கள் நீங்கள் தேடக்கூடிய உத்தியோகம் நீங்கள் நினைத்திருக்கக்கூடிய உத்தியோகம் நீங்கள் நினைத்து ஆசைப்பட்ட வேலைகள் அத்தனையும் இந்த வாரம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பாக இருக்கு நண்பர்களே மகரத்தல் பொறுத்த வரையில் உங்களுடைய பொறுமையே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு அம்சமாக இந்த சனி பகவான் உங்களுக்கு ஒரு சிறந்த சீரிய வழிகாட்டுதலை செய்வார் அப்படி செய்யும்போது நிச்சயமான வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அதாவது மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமண தடைகளை கொடுத்த ஒரு நிலையிலையும் அல்லது குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த அந்த மகர ராசி பெண்கள் தங்கள் பிரச்சனைக்கு விடிவே இல்லையா அப்படிங்கிற கவலைகள் ஏக்கங்கள் தவிப்புகள் அத்தனையும் மாறி சந்தோஷம் மகிழ்ச்சி வெற்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை உங்களுடைய வாய் மூலமாக உங்களுடைய செயல் மூலமாக உங்களுடைய சந்தோஷத்தின் மூலமாக மகிழ்ச்சியின் மூலமாக பெறக்கூடிய ஆற்றலை இந்த வார கிரக நிலையில் உங்களுக்கு அற்புதமாக அள்ளி கொடுக்கப் போகுது அதை கிள்ளி எடுக்காமல் அப்படியே அள்ளி எடுத்துக்கங்க சந்தோஷத்தை கூட்டிக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியுடன் மனமானவர்களுடன் உங்களுடைய கணவருடன் இதெல்லாம் சந்தோஷத்தை கொண்டாடுங்க பழமையை நினைக்காதீங்க பல விஷயத்தை அசைப்படாதீங்க சந்தோஷமாக இருங்க வெற்றியை கொண்டாடுங்கள் மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உற்சாகமான வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது இந்த வாரத்தில் உங்களுடைய நண்பர்கள் சுப காரிய நிகழ்வுகளில் கலந்து கொண்டு உங்கள் உங்களை பிறர் பாராட்டு முடியாக நடந்து கொள்ள போகிறீங்க அந்த பாராட்டுக்கள்லாம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கிடைக்க போகுது மகர ராசியை பொறுத்த வரையில் நீங்கள் ஜென்ம சனி ஜென்ம ராசிக்குள்ளே சனி வந்துட்டாரே அப்படின்லாம் நினைக்காதீங்க அதுதான் உங்களுக்கு இந்த உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக உங்களுக்கு இருக்குது இன்னும் மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு நோய் முழுமையாக நிவர்த்தியாகிறதுக்கு உண்டான வாரமாக கூட இந்த வாரம் இருக்கும் எப்பவுமே மகர ராசிக்காரர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சோர்வோ அசால்ட்டோ அல்லது மற்றற்ற நிலையோ எல்லாமே தாண்டி உங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அம்சமாக இந்த வாரம் இருக்கு மகர ராசிக்காரர்களுக்கான இந்த வார பரிகாரம் நீங்கள் செய்ய வேண்டியது எருமை அதாவது பசுமாடலில் எருமைக்கு கீரை வாங்கி தானமாக கொடுக்க வேண்டும் எருமைக்கு கோதுமை தவுடு வாங்கி கொடுங்க ரவை கூட வாங்கி எருமை மாட்டுக்கு போடுங்க இதெல்லாம் உணவாக அந்த எருமை மாட்டுக்கு கொடுங்க முடியாதவர்கள் ஆட்டுக்கு ஆட்டுக்குட்டிக்கு த உணவுகளை வாங்கி கொடுங்க ரொம்ப சிறப்பான யோக பலன்களை இந்த வாரம் நீங்கள் வெற்றியாளர்களாக மகிழ்ச்சியானவர்களாக சந்தோஷத்தை அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் யார் என்றால் மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் தான் வாழ்த்துக்கள் நண்பர்களே இதுவரைக்கும் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க